तव विलोकनात् कृष्णा गोपिका जना प्रमद संकुलाह कृष्णा पंकजे क्षणा अमृत धारया कृष्णा संप्लुताइवा स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனா நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணிய அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே விதூய க்ளேசல் மே குரு சரண யுக்மௌ த்ருதரசௌ பவக்ஷேத்ர ப்ராப்தௌ கரமபி ச தே பூஜன விதௌ பவல் மூர்த்தியா லோகே நயன மதத்தே பாத துளசி பரிக்ராணே க்ராணோ ஸ்ரவணமபிதே சாரு சரிதே। குருவாயூரப்பனுடைய சாட்சாத்காரமாக நாராயண பட்டத்ரேயனுடைய இந்த ஒரு ஸ்லோகம் அங்கு நடக்கக்கூடிய பூஜா விதிமுறைகளை இதுவரைக்கும் எந்த வியாக்கியானமோ எந்த புஸ்தகங்கள்லேயோ எழுதப்படாத ஒரு வைபவங்களை குருவாயூரப்பனுடைய திவ்ய அனுகிரகம் நாம் எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு பாவத்தோட நமக்கு இந்த ஒரு வைபவத்தோடு சேர்த்து அவன் சொல்ல வச்சிருக்கிறதுன்றதும் நாம் கேட்கறதும் நாம் பண்ண ஒரு பெரிய புண்ணியம். அப்படிப்பட்ட அந்த பூஜா விதிகளை நாம் ஒரு கிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தோடு வடசென்னை மணலியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேதனான ஸ்ரீ கரிகிருஷ்ண பெருமாள் கோயிலில் அனைத்து மூர்த்திகளுடைய திவ்ய தரிசனங்களையும் நாம் அடைந்து கொண்டு மற்றொரு திவ்ய தரிசனத்திற்காக நாம் நுழைந்தோமே ஆனால் நாம் இதுவரை தரிசிக்காத கரிகிருஷ்ண பெருமாளுடைய உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை அழகாக இங்கு அடைகின்றோம். ஆம், மூலமூர்த்தியானவர் வேங்கடாஜலபதியாக நமக்கு காட்சியளித்தார். கரிகிருஷ்ணனான உற்சவமூர்த்தி பாரம்பரியம் மிக்க பழமையான தன்னுடைய விக்கிரகம் என்று தன்னுடைய திருமேனியிலே அவருடைய திவ்ய தரிசனத்தில் தான் காட்டிக்கொண்டு ஒரு புறம் ஸ்ரீதேவியும் மற்றொரு புறம் பூதேவி நாச்சியாரும் அழகாக அவரை அலங்கரிக்க எம்பெருமானுடைய திவ்ய தரிசனம் சந்திரப்பிரபை போன்றதும் சிறிய முத்துக்கள் பதித்த அழகான கொண்டையை சார்த்தி கொண்டு நெற்றையிலே ஊர்த்வ புன்றமாக பச்சை திலகம் ஒன்று மிளிர தன்னுடைய கண்களை அதோ அழகாக திறந்து கொண்டு நாம் சேவிக்கக்கூடிய உத்தமமான காட்சி கருணை பொழிந்த திறந்த நேத்திரங்களோடு நமக்கு அருள் வழங்கக்கூடிய ஒரு வைபவம். காதிலே நீண்ட அழகான கர்ணபத்திரங்கள், வலது கை தான் சின்முத்திரையுடன் ஒரு விரலை சிறிதாக மடக்கி அதிலே ஒரு அங்கியை சார்த்தி கொண்ட ஒரு பாவம், இடது கை வரத கஸ்தமாகவும் வக்ஷஸ்தல திருமார்பிலே மூன்று அடுக்குகள் கொண்ட அழகான மாலையை சார்த்தி கொண்டு ஒன்று வெள்ளைக்கல்லாகவும் மற்றொன்று பச்சைக்கல்லாகவும் மற்றொன்று நீலக்கல்லாகவும் பதிக்கப்பட்ட பதக்கங்களோடு சர்வாபரண பூஷிதனாக ஆகா, இதோ அவருடைய திருவடி சேவையை அழைகின்றோம். காணக்கிடைக்காத ஒரு காட்சி, உயர்ந்த பலவிதமான நவரத்தனங்கள் கல் பதிக்கப்பட்ட ஒரு அங்கியை இரண்டு திருவடிகளிலேயும் சார்த்தி கொண்டு திருவடியிலிருந்து திருமுடி வரை சர்வ அலங்கார பூஷிதனாக தன்னுடைய திறந்த நேத்திரங்களோடு உற்சவமூர்த்தி சேவை சாதிக்க ஒருபுறம் ஸ்ரீதேவி நாச்சியார் ஆனவள் மகாலட்சுமியின் சொரூபத்தோடு தன்னுடைய இடது கையிலே தாமரையை தாங்கிக் கொண்டு பவழம் பதிக்கப்பட்ட அழகான ஒரு வெள்ளைக்கல் பதக்கத்தை சார்த்தி கொண்டு
நீண்ட கொண்டையில் சூடிய பூக்களோடு கருப்பு நீல திலகத்தை தான் அணிந்து கொண்டு கருணையோடு நமக்கு அருளை வாரி வழங்க பூதேவி நாச்சியார் ஆனவள் வலது கையிலே சௌகந்திகா புஷ்பத்தை தாங்கிக் கொண்டு தனக்கே உண்டான பூமாதேவியின் கருணை மிகுந்த பந்தகாசமான திருமுகத்தோடு நேத்திரத்தோடு நமக்கு அவள் சேவை சாதிக்கக்கூடிய வைபவங்களோடு உயர்ந்த திவ்ய ஹாரத்தியோடு நாம் இந்த உற்சவமூர்த்திகளை தரிசித்து கொண்டே நம்முடைய நாராயணீயத்தினுடைய குருவாயூர் பூஜா கிரமங்களுக்கு நாம் திரும்பினோமே. ஆனால் நமக்கு ஞாபகம் இருக்கும், அதிகாலையிலே நிர்மால்ய தரிசனத்தை அளித்த பகவான் எதிரெட்டு பூஜையை ஆரேகால் மணிக்குள் பல திவ்ய பிரசாதங்களோடு அவன் முடித்து கொண்டு ஆரேகாலிலிருந்து ஏழேகால் மணிக்குள் தன்னுடைய ஸ்ரீவேலி பிரதட்சிணத்திற்காக யானை கொட்டையிலிருந்து யானைகளெல்லாம் இங்கு வந்து நிற்க பகவானும் தயாராகி தன்னையே தான் பிரதட்சிணம் வரக்கூடிய ஸ்ரீவேலி பிரதட்சிணத்தில் நம்பூதிரியனுடைய திருக்கையிலே அமர்ந்து கொண்டு அவன் யானையிலே அமர்ந்து விட்டான். அதோ ஸ்ரீவேலி பிரதட்சிணமானது தொடங்க இருக்கின்றது. இதிலே என்ன விசேஷம் என்றால், சாதாரண நாட்களிலே மூன்று வேளைகள், ஒவ்வொரு வேளையிலேயும் பகவான் யானையிலே இந்த பிரதட்சிணத்தை மூன்று முறை வலம் வருவானாம். அதாவது ஒவ்வொரு நாளும் மூன்று ஸ்ரீவேலிகள், ஒவ்வொரு ஸ்ரீவேலியிலும் பகவான் மூன்று பிரதட்சிணங்களை நடத்துவான். முக்கியமான காலகட்டங்களிலே, அதாவது மண்டல சமயங்களிலே, இந்த ஒரு பிரதட்சிணம் ஐந்தாக அதிகரிக்கப்படுகின்றது. குருவாயூர் ஏகாதசி முதலிய நன்னாளிலே இந்த பிரதட்சிணங்கள் ஒவ்வொரு சுற்றிலேயும் பகவான் ஒவ்வொரு மூலையிலேயும் செண்டா வாத்தியங்கள் முழங்க அழகாக தன்னை அலங்கரித்து கொண்டு விமரிசையாக இந்த ஸ்ரீவேலி பிரதட்சிணத்தை நடத்துவது வழக்கம். அதுபோன்ற காலங்களிலே இவன் நம்பூதிரியனுடைய திருக்கையிலே அமர்ந்திருக்காமல் கேரளத்திலே தங்க தடம்பு என்று கூறுவார்கள். அங்க தங்க தடம்பு என்பது ஒரு பிரபை போன்று பலவிதமான ஸ்வர்ணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அந்த ஸ்வர்ணத்தின் நடுவிலே புல்லாங்குழலை தாங்கிக் கொண்டு இந்த குருவாயூரப்பன் வேணுகோபாலனாக நமக்கு காட்சியளிப்பான். அந்த வேணுகோபாலனுடைய தங்க தடம்பிற்கு நடுவிலே உயர்ந்த பலவிதமான தங்க சங்கிலிகளானது மாற்றப்பட்டிருக்கும். இந்த தங்க சங்கிலிகள் எங்கிருந்து வந்தது? குருவாயூரப்பனுக்கு யாராவது காணிக்கையாக செலுத்தினார்களா, அல்லது பாரம்பரியமாக இருக்கின்றதா? இல்லை. ஆச்சரியமாக நமக்கு இருக்கும், இந்த ஸ்ரீவேலி பிரதட்சிணத்தை பயபக்தியோடு நடத்தி கொண்டிருந்த ஒரு யானைக்கு இங்கு குருவாயூர் கேசவன் என்று பெயர். பகவானிடத்திலே அவ்வளவு பக்தியாக இருந்த ஒரு யானை. அந்த யானையினுடைய பெருமைகளையெல்லாம் குருவாயூர் கேசவனை பற்றி நாம் நாராயணத்திலே வரக்கூடிய கஜேந்திர மோட்சத்தில் விரிவாக நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். அந்த கேசவனுக்கு அவனுடைய பக்தியை பாராட்டி ஒரு மகாராஜாவானவர் கேரள தேசத்திலே அவனுக்கு இந்த தங்க நகையை பரிசாக அளித்து குருவாயூர் கேசவனான யானையினுடைய கழுத்திலே போட்டார்களாம். அதை கம்பீரமாக சந்தோஷத்துடன் போட்டுக்கொண்டு அந்த ஊரிலே உற்சவத்தை முடித்து கொண்டு இந்த குருவாயூர் கேசவன் நேரே குருவாயூருக்கு வந்தான். தன்னுடைய யானை கொட்டைக்கு செல்லவில்லை, குருவாயூர் கோயிலில் நுழைந்து புளிரிக்கொண்டு தான் தன்னுடைய துதிக்கையால் அந்த தங்க ஆபரணத்தை கயட்டி குருவாயூரப்பனுக்கு சமர்ப்பணம் செய்து விட்டானாம். இது எனக்கு அளிக்கப்பட்டதல்ல, குருவாயூரப்பனால் எனக்கு கிடைத்த ஒரு கௌரவம் என்று. அதனால் இப்போது கேசவன் இல்லாவிட்டாலும் முக்கியமான நாட்களிலே இங்க தங்க தடம்பிலே குருவாயூரப்பனுடைய ஸ்ரீவேலி புறப்படும் போது கேசவனுக்கு அணிவிக்கப்பட்ட இந்த நகைகளை அந்த தங்க தடம்பில் குருவாயூரப்பனுக்கு அழகாக அலங்காரம் செய்து அவர்கள் அந்த ஸ்ரீவேலியை துவக்குவது வழக்கம். அவ்வாறு பற்பல நாட்களிலே அதற்கேற்ப இங்க ஸ்ரீவேலியினுடைய அலங்காரமானது மாறுகின்றது. அதோ குருவாயூரப்பன் புறப்பட்டு விட்டான். ஸ்ரீவேலியிலே அவன் மட்டுமா வருகின்றான்? யானை மேல் கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றான். அவனுக்கு மேல் ஒரு குடை. இரண்டு புறமும் நம்பூதிரி சிறுவர்கள் எப்படித்தான் யானையிலே நிற்கிறார்களோ தெரியவில்லை, தைரியமாக நின்று கொண்டு தங்களுடைய சாமரங்களை கையிலே எடுத்துக்கொண்டு கிருஷ்ணா என்று அவருடைய திருநாமத்தை உச்சரித்து கொண்டு அந்த சாமரங்களை வீசக்கூடிய அழகான காட்சி. எதையும் லட்சியம் செய்யாமல் தனக்கே உண்டான கம்பீரத்துடன் எத்தனை பக்தர்கள் இன்னைக்கு ஸ்ரீவேலியை தரிசனம் செய்ய வந்திருக்கிறார்கள்,
ஏனென்றால் இந்த ஸ்ரீவேலியினுடைய ஒரு தத்துவம், யார் யாரெல்லாம் கோயிலுக்குள் சென்று கர்ப்பகிரகத்திலே நீண்ட வரிசையில் நின்று கொண்டு பகவானை தரிசிக்க முடியவில்லையோ, யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு வர முடியாமல் இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் தரிசிக்க வேண்டுமே, தன்னை தரிசிக்கவில்லையே என்ற குறை இருக்கக்கூடாதே என்று அவர்கள் வர முடியாவிட்டால் என்ன, ஒரு நாளைக்கு மூன்று வேளைகள் நான் வெளியே வந்து அரை மணி நேரம் தங்கி ஒவ்வொரு பகுதிகளிலேயும் ஒவ்வொரு பிரதட்சிணத்திலே உயரமான இடத்திலே யானை மேல் அமர்ந்து எங்கிருந்து என்னை பார்த்தாலும் திவ்ய தரிசனத்தை அடையக்கூடிய அளவிற்கு நான் தரிசனம் அளிக்கின்றேன் என்று நமக்காக குருவாயூரப்பன் கருணையோடு வெளியே வருவதுதான் இந்த ஸ்ரீவேலி தரிசனத்தினுடைய பெரிய தத்துவம். சரி, அவன் மட்டுமா கிளம்புகின்றான்? அதோ அந்த ஸ்ரீவேலியனுடைய ஒரு கிரமம், ஒரு முறை என்னவென்றால், குடை, ஆலவட்டம், வெண்சாமரங்களெல்லாம் கிளம்புவதற்கு அறிகுறியாக அந்த யானை மேல் நின்று அவனுக்கு மேல் வீசப்படுகின்றது. அதற்கு முன்னால் 12 விளக்குகளை எடுத்துக்கொண்டு தூபம் எரிய அந்த 12 விளக்கு தீபத்தோடு 12 ராசிகளை கொண்டானோ அல்லது வருடத்திலே இருக்கக்கூடிய 12 மாதங்களை குறிக்கின்றானோ அல்லது அவனுடைய 12 திருநாமங்களை அவன் குறிக்கின்றானோ நம்மால் கண்ணனுடைய ஒரு பெருமையையோ மாயையோ யார் புரிந்து கொள்ள முடியும்? ஆக மொத்தம் 12 தீபங்களை ஏற்றிக்கொண்டு அதை யானைக்கு முன்னால் பகவானுக்கு தீப பூஜையாக காட்டிக்கொண்டு அந்த ஸ்ரீவேலியானது கிளம்ப ஆரம்பிக்கின்றது. அதற்கு முன்னால் கேரளாவிலேயே பிரசித்தியான செண்டா வாத்தியங்களை, அதை வாத்தியத்தை பரம்பரை பரம்பரையாக ஸ்ரீவேலிக்கு இசைக்கக்கூடிய கலைஞர்கள் கம்பீரமாக பயபக்தியுடன் அதை இசைக்க, செண்டா வாத்தியம், 12 விளக்கு தூபம், நடுவிலே கஜேந்திரனான யானை, அதற்கு மேல் குருவாயூரப்பன், அந்த குருவாயூரப்பன் அழகாக அலங்கரிக்கப்பட்ட தங்க மேனிகள் சுற்றிலும் இருக்க, நம்பூதிரி அவனை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்க, நம்பூதிரி சிறுவர்கள் ஆலவட்டம் என்ற விசிறியையும் 2 வெண்சாமரங்களையும் அழகாக வீச, இதோ ஸ்ரீவேலி பிரதட்சணம் கிளம்பிவிட்டது. அது மட்டுமா, அப்போது பின்னால் யார் வருகின்றார்கள்? குருவாயூரப்பனான பக்தர்களான நமக்கு பகவான் இடம் கொடுக்கின்றார். அந்த ஸ்ரீவேலி பிரதட்சணத்திலே யானையோடு பகவானோடு சேர்ந்து நாம் சுற்றி 3 பிரதட்சணங்கள் செய்வது என்பது புண்ணியமாக குருவாயூரில் கருதப்படுகின்றது. அவ்வாறு நாம் செல்லும்போது அங்கு குடும்ப கதைகளை பேசுவதில்லை, வெட்டி பேச்சு இல்லை, யானையை பற்றி புகழ்ந்து கூறுவதில்லை. எல்லோரும் கண்ணை மூடிக்கொண்டு அந்த யானையை பின்தொடர்ந்து மேலே இருக்கக்கூடிய குருவாயூரப்பனுடைய பின் சேவையை கையை கூப்பி அறிந்து கொண்டு, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே என்ற ஒரு கோஷத்தை தவிர இந்த ஸ்ரீவேலி பிரதட்சணத்தில் வேறு எதையுமே நாம் குருவாயூரிலே கேட்க முடியாது. ஆக வாத்தியங்கள், குருவாயூரப்பனுக்கு உண்டான மரியாதைகள், 12 தீபங்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக கண்ணனுக்கு பிடித்தது அலங்காரம் அல்ல, அவனுடைய காதுகளுக்கு வேண்டியது நாம சங்கீர்த்தனம். அவனுடைய திருநாமத்தை யார் பக்தியோடு சொல்லுகின்றார்கள் என்று அவன் அடக்கமாக அந்த யானையிலே அமர்ந்து கொண்டு பின்னால் பக்தர்கள் சொல்லக்கூடிய அந்த நாம சங்கீர்த்தன வைபவத்தை, ராமகிருஷ்ண நாமத்தினுடைய பிரபாவத்தை குதூகலமாக அவன் கேட்க, அதோ எப்பாறு 3 சுற்றுகள் முடிந்துவிட்டது, இப்போதுதானே நாம் சுற்ற ஆரம்பித்தோம் என்று காலச்சக்கரத்தை சுற்றக்கூடிய குருவாயூரப்பனும் வேகமாக தன்னுடைய ஸ்ரீவேலி பிரதட்சணத்தை முடிக்க, அந்த கொடிக்கம்பத்தின் கீழே அந்த நம்பூதிரியானவர் அவனை பயபக்தியுடன் கீழே இறக்கி, காலையில் 7:30 மணிக்கு முடித்த ஸ்ரீவேலி மாலையில் 4:45 மணிக்கு தொடங்கலாம் என்ற ஒரு சிந்தனையுடன் அவர் கர்ப்பகிரகத்திற்கு அந்த விக்கிரகத்தை எடுத்து செல்லக்கூடிய காட்சியை தரிசிக்கின்றோம். அடுத்ததாக என்ன பூஜை என்று நம் மனம் அலைபாய்கின்றது. அடுத்த பகுதியிலே இந்த திருக்கோயிலின் ஒரு திவ்ய தரிசனத்தோடு நாம் கேட்கலாம். நாராயணா ஸ்ரீமன் நாராயணா, நாராயணா ஸ்ரீமன் நாராயணா, நாராயணா ஸ்ரீமன் நாராயணா.